வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இந்த தலைப்பு அப்புறம் வீடியோவோட தம்ப்நெயில் இதெல்லாம் வச்சு புரிஞ்சுட்டு இருப்பீங்க நீங்க எதை பத்தின்னு. ஆமா, நிறைய செல்வ வளம் தரக்கூடிய சக்தி வாய்ந்த எஃபெக்டிவ் கணபதி மந்திரம், நிதி கணபதியோட மூல மந்திரத்தை பார்க்க போறோம். இந்த நிதி ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்ங்கிறது எவ்வளவு முக்கியம். நிதிங்கிறது வீட்டுக்கும் தேவை, நாட்டுக்கும் தேவை, அது இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு பேருடைய கமெண்ட் பார்த்தேன், எதுக்கு நீங்க மூல மந்திரம் கமெண்ட் பண்றப்போ அப்படியே பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸையும் சேர்த்து பண்றீங்கன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமான்னு ஒரு நாலஞ்சு பேர் கேட்டுருந்தாங்க. வேற எதுக்கு, என்னோட அக்கௌண்ட்டுக்கு பே பண்றதுக்கு தான். அதாவது இந்த மாதிரி மந்திரங்கள் ஸ்லோகங்கள்லாம் அடுத்தவங்களுக்கு கத்து கொடுக்குறப்போ உபதேசம் பண்றப்போ பணத்தை எதிர்பார்த்து பண்ணக்கூடாதுங்கிறது சாஸ்திரம். அதனால தான் நான் பேடு வீடியோவா பண்ணல, நினைச்சிருந்தா காசு கொடுத்தாதான் வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்க முடியுங்கிற மாதிரி பேடு வீடியோவாவும் மாத்த முடியும். அப்படி மாத்தினா கூட தினமும் ஒரு 1000 பேர் காசு கொடுத்து வந்து கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ பணத்தை எதிர்பார்த்து பண்ணல, அவங்களா விருப்பப்பட்டதை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இது. என்ன ஒரு 1000 பேர் பாக்குறாங்கன்னா அதுல ஒரு 5 பேர் 10 பேர் மிஞ்சி போனா அந்த மாதிரி பேமெண்ட் பண்ணுவாங்க. இன்னொன்னு, ஒவ்வொரு மந்திரத்துக்கும் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க முடியாது. 52 மூல மந்திரங்கள் சொல்றேன், அதுல எதை நீங்க உரியத்த போறீங்களோ, எதை ரெகுலரா சொல்றதுன்னு டிசைட் பண்றீங்களோ அதுக்கு மட்டும் அவங்களா விருப்பப்பட்டது பண்ணா போறோம். நம்மளா கேட்கக்கூடாது, அது தவறான விஷயம். அதே சமயத்துல இந்த மாதிரியான ஒரு விஷயத்த கத்துண்டு உரியத்தனும், அந்த மந்திரம் சித்தியானும் நினைக்கிறவங்க குருவுக்குரிய தட்சிணையை கொடுக்காம அந்த மந்திரத்தை சொன்னாலும் பலிக்காது, அதுவும் சாஸ்திரம் சம்பிரதாயம். ஸோ யாருக்கு இதுல பிலீஃப் இருக்கோ அவங்க இது பண்ணலாம், அவ்வளவுதான். எந்த விதமான கம்பல்சரியும் கட்டாயமும் கிடையாது. இப்ப அம்பானின்னு ஒன்னே நமக்கு வந்து முகேஷ் அம்பானி, அனில் அம்பானி ரெண்டு பேரும் ஞாபகம் வருவாங்க. அந்த ரெண்டு அம்பானிகளுடைய அப்பா திருபாய் அம்பானி, அவர் எப்படி வாழ்க்கை ஆரம்பிச்சார்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த சிவராத்திரி மாதிரியான அக்கேஷன் எல்லாம் குஜராத் சோமநாதர் கோவில் வாசல்ல டீ வித்து வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்க, பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போடுற பையனா வேலை பார்த்திருக்காரு. இப்படி பல விதமான கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணி ஒரு பெரிய சாம்ராஜ்யமே இன்னைக்கு உருவாயிருக்கு. அம்பானி ஒழிக, அதானி ஒழிகன்னு ஃபேஸ்புக்ல திட்டி போஸ்ட் பண்றவங்க கூட ஜியோ சிம் தான் மேக்சிமம் யூஸ் பண்றான். அந்த மாதிரி இன்னைக்கு வந்து நிலைமை இருக்கு. ஸோ அம்பானி நல்லவரா கெட்டவரா அந்த சர்ச்சைக்குள்ள நான் போக விரும்பல, இப்போ நமக்கு அது தேவையும் இல்லை. ஆனா இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 5.5 லட்சம் கோடி சொத்துக்கு அம்பானி ஃபேமிலி அதிபதியா இருக்கு. 5.5 லட்சம் கோடி உலகத்துல உள்ள 10 பெரிய பணக்காரர்கள்ல 6வது இடத்துல அம்பானி ஃபேமிலி வந்திருக்கு. அப்ப இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, தெய்வ அருள் அது ஒரு முக்கிய காரணம், அதுல சந்தேகமே இல்லை. அம்பானி வந்து தன்னுடைய ப்ராஃபிட்ல இருந்து ஒரு 5% 10% கிடைச்சிட்டு அந்த லெவலுக்கு திருப்பதிக்கு டொனேட் பண்ணிட்டு இருக்கிறது பண்ணிட்டு இருக்காங்க. திருபாயுடைய அம்பானில இருந்து ஆரம்பிச்சு அது ஒண்ணு. இன்னொன்னு, பெரிய பிள்ளையார் பக்தர்கள் அவங்க எல்லாருமே. திருபாய் அம்பானி காலத்துல இருந்து ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் அந்த கம்பெனில வந்து, அதாவது அம்பானிக்கு அடுத்த லெவல்ல இருக்கக்கூடியவர் பாலசுப்ரமணியம்ங்கிற தமிழர். அவர் மூலமா தெரிஞ்சின்ற ஒரு விஷயம், அதாவது அவருடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் மூலமா தெரிஞ்சின்ற ஒரு விஷயம் என்னன்னா, திருபாய் அம்பானி வந்து இந்த 52 வடிவங்கள் பிள்ளையாருக்கு இருக்குன்னு சொன்னேன்ல, அந்த 52 வடிவங்கள்ல ஒன்னான நிதி கணபதியுடைய மூல மந்திரத்தை அவர் யாருக்கிட்டயோ உபதேசம் வாங்கிட்டு இருக்க. அந்த நிதி கணபதியுடைய மூல மந்திரத்தை லட்சக்கணக்கான தடவை சொல்லி அவர் உரியேத்தி தன்னுடைய பசங்களுக்கும் அதை வந்து கற்றுக் கொடுத்து அதெல்லாம் பண்ணி அந்த நிதி கணபதியுடைய அருளால தான் இந்த லெவலுக்கு அவங்க ஃபேமிலி ஆயிருக்கு. நிதி கணபதி, லக்ஷ்மி கணபதி, ரெண்டு கணபதியோட மூல மந்திரமும் வாழ்க்கையில நிறைய சம்பாதிக்கணும், பிசினஸ் லைன்ல பெரிய அளவு அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ரெண்டு கணபதி மூல மந்திரமும் அவசியம் உபதேசம் வாங்கிக்கணும். அதை வாங்கிட்டு அதுக்கு ஏத்த அளவு உழைக்கவும் உழைச்சா டெஃபினட்டா வாழ்க்கையில சாதிக்கலாங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நிதி கணபதி மூல மந்திரம் ரொம்ப சிம்பிள். இன்னைக்கு நம்ம நிதி கணபதி மூல மந்திரத்தை பார்க்க போறோம், நாளைக்கு லக்ஷ்மி கணபதியோட மூல மந்திரத்தை பார்க்க போறோம். இப்ப நம்ம நிதி கணபதியோட மூல மந்திரத்தை பார்க்கலாமா? ரொம்ப எளிமையான மந்திரம், அதே சமயத்துல சக்தி வாய்ந்த மூல மந்திரம். சுமார் ஒரு 1 லட்சம் தடவை நீங்க சொன்னீங்கன்னா போறோம், அவ்வளவு சிம்பிள். இப்ப கேக்குறப்பே உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓம் வக்ர துண்டாய ஹும், இவ்வளவுதாங்க மந்திரம். ஒரு நாளைக்கு 1000 தடவை ஈஸியா சொல்ல முடியுமா? தாராளமா சொல்லலாம். இந்த மந்திரம் நல்லா சித்தியானோம்னா 1 லட்சம் தடவை நீங்க முடிக்கிற வரைக்கும் சோம்பேறித்தனப்படாம சீக்கிரம் எழுந்துக்கணும்.
காலையில 4 மணி பிரம்ம முகூர்த்த டைத்துல எழுந்துக்கிறதுக்கு பாருங்க. இப்ப நாளைக்கு வியாழக்கிழமை குருவாரம் மங்களகரமான நாள், நாளையிலேருந்து ஆரம்பிச்சிருங்களேன். ஆடி மாசம் முதல் தேதி பிறக்கிறது கிருத்திகை, முருகனுக்கும் விசேஷமான நாள். அப்புறம் நாளையிலேருந்து கந்தரனுபூதி வகுப்பு ஆரம்பிக்க போகுது. தொடர்ந்து 48 நாள் காலங்காட்டால பிரம்ம முகூர்த்த நேரம், அதாவது 4:30 6:00 வடக்கு பார்த்து திரி போட்டு நெய்தீபம் ஏத்தி ஓம் வக்ரதுண்டாயஹும் ஓம் வக்ரதுண்டாயஹும் ஓம் வக்ரதுண்டாயஹும் இப்படி எத்தனை தடவை சொல்ல முடியுமோ சொல்லுங்க. 100,000 தடவை, ஒரு நாளைக்கு 3,000-4,000 தடவை ஈஸியா சொல்லலாம், அவ்வளவு சின்ன மந்திரம். இந்த 100,000 தடவை நீங்க சொல்லி கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் கண்ணில் படுற ஏதாவது பசுமாட்டுக்கு ஒரு கைப்பிடி அளவு புல்லு கீரை இல்ல வாழைப்பழம் இந்த மாதிரி ஏதாவது கொடுக்கறதுங்கிறது பண்ணணும். 100,000 தடவை நீங்க கம்ப்ளீட் பண்ண உடனே ஏதாவது பிளாட்ஃபார்ம் ஓரம் இருக்கிற ஒரு 3-5 பேருக்கு அன்னதானம் பண்றது, பிள்ளையார் பேரை சொல்லி அன்னதானம் பண்ணிடுங்க. இந்த மாதிரி பண்ணா டெஃபினட்டா மேசிவ் சேஞ்சை நீங்க வந்து ஃபீல் பண்ணலாம். இன்னொன்னு, இப்போ நம்ம நாடு எந்த சுச்சுவேஷன்ல இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே சமயத்துல ஒரு சந்தோஷமான விஷயம், பல உலக வல்லரசு நாடுகளால முடியாதது இப்ப இந்தியா செஞ்சுட்டு இருக்கு. பாரத் பயோடெக் உடைய கொரோனாக்கு எதிரான வேக்சின் 15th August இருந்து கிளினிக்கல் ட்ரையல் ஆரம்பிக்கிறதா இருந்தது, இப்பவே கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்படிங்கிறது ஆத்தன்டிக்கா டிடி பொதிகையில வந்த நியூஸ். இப்போ சில நிமிடங்களுக்கு முன்னாடி பார்த்த விஷயம், நல்ல அறிகுறிகள் இப்ப வந்து நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம். இந்த சூழ்நிலையில நம்ம நம்ம வீட்டுக்காகவும் வேண்டிப்போம், நாட்டுக்காகவும் வேண்டிப்போம். வீட்டுடைய நிதிநிலையும் சரியானோம், நாட்டுடைய நிதிநிலையும் சரியானோம். வர விநாயகர் சதுர்த்திக்குள்ள இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒழிஞ்சு சந்தோஷமா கணபதி பப்பா மோரியா அப்படின்னு நம்ம கொண்டாடணும். 22 செப்டம்பர் நம்ம வாழ்க்கையில மறுபடியும் பொற்காலம் ஆரம்பமானோம் அப்படின்னு தும்பிக்கையானை நம்பிக்கையோடு வேண்டினா நிச்சயமாக அதற்கான பலன் உண்டு, சத்தியமாக அதற்கான பலன் உண்டுங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நிதி கணபதியோட மூல மந்திரத்தை மறுபடியும் சொல்றேன், ரொம்ப ரொம்ப எளிமையான மந்திரம், ஓம் வக்ரதுண்டாய ஹும், அவ்வளவுதான். வழக்கம் போல இந்த மந்திரம் பின் கமெண்ட்ல கொடுக்கப்படும், அதோட பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸும் கொடுக்கப்படும். விருப்பம் இருக்கிறவங்க இந்த மந்திரத்தை சொல்லி உரு ஏத்தணும்னு நினைக்கிறவங்க மட்டும் அவங்களால முடிஞ்ச சின்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணா போதும். நாளைக்கு நம்ம லட்சுமி கணபதியோட மூல மந்திரத்தை பார்ப்போம். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. நன்றி, வணக்கம்.